விஜய் தொலைக்காட்சியின் பிரபலம் தான் நம்ம புகழ் அப்படின்னே வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு விஜய் தொலைக்காட்சி மூலயமா மக்களுடைய மனசில் நீங்காத இடம் பிடித்துட்டாரு. குக் வித் கோமாளி நிகழ்ச்சி மூலயமா டபுள் மடங்கு ஃபேமஸ் ஆயிட்டாரு மக்கள் மனசில் அப்படின்னே வந்து சொல்லலாம். இவங்களுக்கும் பென்சி அப்படின்றவங்களுக்கும் வந்து கடந்த வருடம் கல்யாணம் நடந்தது. ரொம்பவே ஹாப்பியான ஒரு லைஃப் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இரண்டு வாரத்துக்கு முன்னாடி இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது. அண்ட் அந்த பெண் குழந்தைக்கு பெயர் சூட்டும் விழா நடத்தியிருக்காரு புகழ். அவர் வந்துட்டு ரித்தன்யா அப்படின்ற மாதிரி பெயர் வச்சிருக்காரு. ரொம்பவே அழகான ஒரு கோட்ஸ் மூலமா இந்த ஒரு சூப்பரான ஒரு நிகழ்ச்சியை வந்து இந்த ஒரு சூப்பரான ஒரு ஈவெண்ட் மாதிரி வந்து அவர் பண்ணியிருக்காரு. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என் வாழ்வை புன்னகையால் இன்புற செய்ய தவமாய் கிடைத்த அழகியடி நீ, கம்பன் என்றிருந்தால் உனக்கென தனி கவிதையே வடித்திருப்பானடி, ஊரே கண்வைக்கும் அளவிற்கு பிரம்மன் வடித்த காவியம் நீயடி என் செல்ல மகளே. கவிதைக்கு தனிப்பெயர் தேவையில்லை, இருந்தாலும் எங்கள் வாழ்வை வசந்தமாக்கிய எங்கள் தேவதை தனித்து தெரியவே இன்று முதல் நீ பூ ரித்தன்யா என்று அழைக்கப்பட இருக்கிறாய் அன்பு மகளே. எங்களின் மகாராணிக்கு பூ ரித்தன்யா என்ற பெயரை வைத்துள்ளோம் என்பதை என் அன்பு உறவுகளுக்கு தெரிவித்து கொள்கிறேன் அப்படின்ட்டு ரொம்பவே அழகாக வந்து சொல்லியிருக்காங்க. கம்பன் இருந்தால் இப்போ ஒரு கவிதையை எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு புகழ் அவர்களே ஒரு சூப்பரான ஒரு கவிதையை வந்து எழுதியிருக்காரு. ரொம்பவே கண் குளிர இருக்குது அதை படிக்கவும், அதே போல் ரொம்பவே மனம் குளிர சந்தோஷமாகவும் இருக்குது. புகழ் அவர்கள் மேன்மேலும் வந்து வளர்ச்சியடைய எல்லோருமே அவங்களோட மனதார வாழ்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்.